வச்சிருவாங்க. கொஞ்சம் முதுகுல கொஞ்சம் அகலமா இருந்து சொன்னா அது ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வர வச்சிருந்தது. இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுல என்ன இது, இதுதான் உரிமையா? இது வந்து பெண்களுக்கு நல்லதா? ஈவுட்டிசியும் காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு ஒரு திரட்சியாக உறுப்ப காட்டுற காரணத்தினால ஆம்பளை கிண்டல் பண்றான், ஆம்பளை ஒரு மாதிரி ஏதாவது பண்றான். தனியா கூட்டமா இருக்கும்போது கேலி பண்ணிட்டு விட்டுருவான், தனியா இருக்கும்போது எனக்கா பண்ணி விட்டுருவான். இதான் மேட்டு. கூட்டமா இருந்தா உனக்கு செய்ய இயலாது, கேலிதான் பண்ணுவான். தனியா ஒரு பொம்பளை தனியா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி மாட்டினா என்னவாயிரு, வேற மாதிரி கசம்பசா நடந்து போயிரும். நடந்து விட விடமாட்டான், இவ போய் காட்டி கொடுத்தாலும் காத்து எடுத்துட்டு போயிடும். ஏன் இவ்வளவு நாளைக்கு சொல்லி கொடுத்தா தண்டிக்கப்படுவோமே அப்படின்னு சொல்லி கற்பழிச்சு விட்டு பொம்பளை கழுத்தறுத்து போட்டு போயிடுறான். அதுக்கு எது காரணம்? முக்காவாசி ட்ரெஸ் காரணம். சில பேர் காமுகர்ல தாண்டி இருப்பான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் சீனமா இருப்பான், அது அது குறைவா இருக்கும். அதிகமான காரணம் என்ன? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவ்வளவு வேணாங்க, ஒரு விளையாட்டு நடக்குதுங்க. நீங்க இந்த டென்னிஸ் விளையாட்டு பாத்திருக்கீங்கல்ல, இந்த டென்னிஸ் விளையாடும் போது ஆம்பளை எவ்வளவு ட்ரெஸ் போடுறான்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு போடுறான், அரை முழங்கால் அளவு போடுறான், பொம்பளை எவ்வளவு போடுறான். அதே விளையாட்டு, ஒரே விளையாட்டு. ஆம்பளைக்கு போடும் போது முழங்கால் அளவுக்கு ட்ரெஸ் இருக்கிறது, பொம்பளைக்கு போடும் போது அவ குதிச்சா சட்டி தெரியுது. இவ்வளவு இருக்குங்க. இந்த சானியா மிர்சாவில இருந்து ஒவ்வொரு பொம்பளை ட்ரெஸ்ஸையும் பாருங்க. அட, ஒரு விளையாட்டு தானே, ரெண்டு பேர் விளையாடுறாங்கல்ல, அவனுக்கு போற ட்ரெஸ் இவனுக்கு போடாம என்ன பண்ற? வேணும்டே எதுக்கு? அப்பதான் ரசிகர்கள் ஈர்க்கப்படுவாங்க. அவன் பந்தயா பாக்குறான், அதுக்காக வேண்டி அவனை ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி என்ன செய்யறது? அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ட்ரெஸ் மாத்துறாங்க. இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா? பள்ளிக்கூடங்கள்ல எடுத்துக்கிறங்க, யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. ஆம்பளைக்கு ஃபுல் பேண்டாம், பொம்பளைக்கு வந்து மினி கவுனுங்கிறான். அறிவை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாப்பா. பொம்பளைக்கு மினி கவுனு போட்டா இவன் ஏன் ஃபெயில் ஆகுறான்? பொம்பளை நிறைய மார்க் எடுக்கிற விஷயம் இங்கதான் இருக்குது. இவன் தொடைய பார்த்துட்டு இருக்கிறான். இவன் வந்து பாடத்தை பார்க்காம ஆம்பளைக்கு அறிவு கம்மின்னு நினைக்கிறீங்களா? விஞ்ஞானிகள் ஆம்பளைதான் இருக்கிறான். விஞ்ஞானிகள் பூராவுமே ஆண்கள் தான் உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடித்தார்கள். அறிவுல ஆம்பளை கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. என்ன மேட்ரு? இவன் சபலத்துல விட்டுருவான். அப்ப இதுல போய் கவனம் செலுத்தி தான் ஆண்கள் கீழே போயிட்டு இருக்கான் மார்க்ல. பொம்பளைகள் நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அப்ப நாங்களும் படிக்கணுமா இல்லையா? எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மறைச்சிட்டா என்னன்னு கேக்குறோம். எங்களை ஏன் தடுமாற வைக்கிறீங்க? எங்களுக்கு சபலப்பட வைக்கிறீங்க? நாங்க நல்லவனா இருக்க போனாலும் எங்களுக்கு கெட்டவனா மாத்த பாக்குறீங்க. நீங்க மட்டும் தீர்மானிக்கல ட்ரெஸ், பொம்பளை ட்ரெஸ் என்னங்கறத எங்களையும் கொஞ்சம் கவனிச்சு தீர்மானிக்கணும். எங்களையும் கெடுக்காம இருக்கணும், எங்களையும் பாதிக்காம இருக்கணும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், பாதிக்காது. இப்படி படிச்சு இப்படி போடுறதுனால படிக்கிறதுக்கோ வேலைக்கு போவதற்கோ எந்த விதமான உலக காரியங்கள் செய்வதற்கு தடை இல்ல. இன்னைக்கு சுடிதார் போடுற ஒரு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு என்ன செய்யுது, மறைக்குது. ஆனா அதுல கூட என்ன பண்றாங்க, மறைக்கிறக்குள்ள ஆடைகள் வேணும் டைட் ஆக்கி, இந்த டைட் ஆக்கி மறைச்சு மறைக்காம டைட் ஆக்குனா அது மறைக்கிறது பேரா? அவ டைட் ஆக்கி போடாம லூசான முறையில் அதை போட்டுக் கொண்டார்களே. ஆனால் அது கூட ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடம், குறிப்பா புர்கான் தான் போடணும் அவசியம் கிடையாது. ஏன் முகத்து மற்றதையும் இடவெளியெல்லாம் கொடுறீங்க, ஏன் காட்டுறீங்க? இது இஸ்லாம் சொல்லு, இது ஒரு உரிமை கொடுமை நீங்க நினைக்கிறீங்க, இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா வந்து அந்த திருமண விவாகரத்து தலாக்கு தலாக்குன்னு போயிடுறாங்க. இஸ்லாம் மார்க்கத்துல வந்து ஈஸியா பொம்பளையில தலாக்கு விட்டுறாங்க, அது ஒரு குடும்பம் மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு செக்யூரிட்டி தான் இருக்கிறது. தலாக்குங்கிறது இருக்குத, ஒரு மனிதனுக்கு ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, சேர்த்து வைக்க முயற்சி பண்றோம், பிடிக்கல, மேலும் மேலும் முயற்சி பண்றோம், பிடிக்கல. இப்ப என்ன பண்றாங்க, இது நான் நினைக்கிறேன் வேணாம் நினைக்கக்கூடிய நேரத்துல பிரிஞ்சு போறதுக்கு வழி லேசா இருந்தா பிரிஞ்சு போயிடும். அம்மாட்டுக்கு பிரிஞ்சு போறதுக்கு வழிய கடுமையாக்கி வச்சிருந்தீங்கன்னா கோர்த்துக்கு போகணும், பழக்கு போடணும், அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் என்று சொன்னா என்ன செய்வான்? அடுத்து தேவையில்லை, சாப்பாடு மாதிரி இது ஒரு தேவை. மனைவி சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு ஜோடி வேண்டி இருக்குது, அவனுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் தேவைப்படுது. இதுக்கு அஞ்சு வருஷம் ஒருத்தன் காத்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன பண்றான், இது விவாகரத்து வாங்க முடிய மாட்டேங்குது, தீத்துட்டா ஈஸியா போயிருமே, மனனை ஊற்றி கொடுத்து விட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவு. இந்த ஸ்டவ் அடிக்கிற கேஸ் பூரா புருஷன் குடும்பத்தால் கொல்லப்படுறதுதான் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை வைக்கிறான். பாராளுமன்றத்தில் ஸ்டவ் வெடித்து, ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ் போடுறான், கேஸ் ஸ்டவ் வெடிக்க, கேஸ் ஸ்டவ் கூட வெடிக்காதுங்க, வெடிச்சா மொத்த பில்டிங்கும் போயிடும். பொய் சொல்றாங்க ஸ்டவ் வெடித்து இளமன் சாவுன்னு சொல்லி, அது போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச வார்த்தை. அது எந்த சமயத்தில் செத்தா ஸ்டவ் வெடித்து சாவு, ஸ்டவ் வெடித்து சாவுறதுல கொளுத்தி மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி போட்டு சாவடிக்கிறான் மாமியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. பேர் இப்படி வருது, ஸ்டவ் எடுத்து இளமன் சாவுங்க, புடிக்காட்டி அனுப்பி விட்டா சொந்தமா அவ வாழ்க்கை வேற ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து இருப்பாளா இல்லையா? அப்ப எமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறத விட எது நல்லது? டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது கெட்டதா? இஸ்லாம் என்ன பண்ணுது, பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சுன்னா ஒண்ணு கொலை பண்ணுவான், பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது. அடுத்து என்ன செய்வான், அந்த அளவுக்கு கொடுமையா போலன்னு வைங்க, சரி கல்யாணம் பண்ணாதானே பிரச்சனை, நான் ஒரு ஒப்பாட்டி நடி பண்ணுவேன்னு கேட்பான். நீ பொண்டாட்டிய சும்மா ஈரி,
நாம ஒரு ஒப்பாடி வச்சுக்கிறோம் என்ன பண்ணிடுற நீ அப்படின்னு கேட்டா, இது கேஸ் கொடுக்க இயலுமா? நம்ம நாட்டுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணாதான் கேஸ் கொடுக்க முடியுமே தவிர ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு கேஸ் கொடுக்க இயலாது. ஒப்பாட்டி வச்சுக்கிற நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் கிடையாது, எந்த செக்ஷன் அது போட இயலாது. என்ன நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி ஒப்பாட்டி தானே வச்சுக்கிட்டா விரும்பி ரெண்டு பேர் சேரலாம்னு வச்சுக்கிறாங்க. சட்டம் இப்படி இருப்பாங்க, சட்டம் இப்படி இருக்கு. கொண்டாட்டி இருந்தா கூட ரெண்டு பேர் விருப்பப்பட்டார்களே ஆனால் அவர்கள் கணவன் மனைவி போல வாழலாம், கணவன் மனைவின்னு சொல்லக்கூடாது. பயங்கரமான தத்துவம் இது. எவ்வளவு கேடு கட்ட சட்டம்னு பாருங்க, இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இதனால என்ன ஏற்படுகிறது? பிடிக்காத கொண்டாட்டிய பேருக்கு வச்சுக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், சாம்பத்தியம் நடத்த மாட்டேங்கிறான், இன்னொருத்திக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும், அவரோட ஒப்பாட்டியை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறானு. இது நல்லதா? அட போடா நாய், பிடிக்காடி அனுப்புடா, நான் உன்னை நீ போறமா நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போறேன்னு அனுப்புறது நல்லதா? அப்ப விவாகரத்து வந்து இஸ்லாம் வந்து எதுக்கு அனுமதிச்சிருக்குன்னா, அனுமதிக்காட்டி இது நடக்கும். முஸ்லீம் பெண்கள் தான் ஸ்டவ் அடித்து சாவுறது கிடையாது. ஏன் நமக்கு வேணாம், பிடிக்காட்டி அனுப்பி விட்டுருவோம், வீட்டுக்கு வந்துரு, வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், ரெண்டாவது கல்யாணத்துக்கு பெரிய மேட்டரே கிடையாது. மற்ற சமுதாயங்கள்ல எல்லாம் உசுவோட அனுப்பி விட்டுறாங்க, இது நடக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கு வழங்கணும், பெண்களுக்கு வழங்குறது, அதை நீங்க பாக்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கின மாதிரி பொம்பளைக்கு வழங்கலன்னு வைங்க, பொம்பளைக்கு பிடிக்கலங்கிறான், ஆ சேர்ந்துதான் வாழணும், அவளுக்கு முடியாதா? அவர் ரெண்டு மாத்திரை கூட போட்டா போய் அப்போஸ்தலன் போயிடுவான். இவனுக்கு தான் மன்னனை ஒத்தி கொடுத்த முடியும்னா அவளுக்கு என்ன முடியும்? ரெண்டு மாத்திரை தூக்கி ஒரு தூக்க மாத்திரை சேர்த்து கூட கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. கதை நல்லா தான் படுத்தாரு, பொட்டுன்னு போயிட்டாரலாம், இந்த கேஸ் தான் அது பாதிக்காது. நல்லா தான் படுத்த, அப்போ பொம்பளைக்கு முடியும், பிடிக்காதல சேர்த்து வச்சு என்று சொன்னா அவளும் ஒரு அளவுக்கு தான் பாப்பா. அதுக்கு மேல என்ன செய்ய, வேற ஒரு வாழ்க்கை தேவைப்படும், இவனோட வாழ முடியல, இவனை காலி பண்ணா தான் தெரியும், அவன் கோர்ட்டுக்கு போன 5 வருஷம் ஆகும், அவன் என்ன பண்றான், தீத்து கட்டிடு. அப்படி செய்யறவன் இருக்கான், மாத்திரை கொடுத்து பண்றவன் இருக்கிறான், அல்லது என்ன பண்ணுவான், அம்மி கூட தூக்கி போட்டு கொன்றவன்லாம் இருக்கிறான் புருஷன, அப்படி பேப்பர்ல வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா, இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொள்றான், அதுவும் பேப்பர்ல டெய்லி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண, பிடிக்கலன்னா போய்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஒருத்தர் கொள்றீங்க? சிம்பிளாக்கி விடுங்க, சாவு நடக்காது. இந்த கள்ளக்காதல் டாபிக்கே ஒழிச்சு கட்டுறதா இருந்தால் விவாகரத்து லேசானால் கள்ளக்காதல் வராது, கரெக்டான காதல் தான் வரும், திருட்டு காதல் வராது. இன்னொருத்தனோட சேர்ந்துகிட்டு கொண்டாடி புருஷன் கொடுறது, புருஷனை கொண்டாடி கொடுறது வராது. நேத்து கூட இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், இன்னைக்கு பாண்டிச்சேரி எடிஷன்லாம் பார்த்தேன், உங்க ஊர்லாம் நடந்திருக்கிறது. எவனோ நண்பனோட பழவி இருக்கிறான், அவன் இவன் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டான், அவங்களுடைய 100 அறுத்து போட்டு கொலை பண்ணிருக்கான். பாருங்க எவ்வளவு கோவம் வந்துருக்கு, அவன் முன்னாடி கூட்டிட்டு போனதுனால. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவைய அப்படி ஓடுறா, விவாகரத்து நீ கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க. புருஷன் பிடிக்கல, இந்தப்பா எனக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு பிரிஞ்சுக்கிறோம், நீ என்ன போ, நான் என்கிட்ட போறேன், ஈஸியா போயிருமா இல்லையா? யாரும் சாவ தேவையில்லையில, கல்யாணம் பிரிக்க முடியாத அப்பம் புள்ள மாதிரி உறவாயுது. நம்மளா எடுத்துக்கொண்டு ஒப்பந்தம், ஒப்பந்தம் செஞ்சா செய்ய, செய்யாடி பிரிஞ்சுட்டு போ அப்படி சொல்ற. இதுல ஒரு என்ன உரிமை கெட்டு போச்சுங்கிறேன், விவாகரத்துங்கிறது லேசா இருக்கிறது. அது மாதிரி அடுத்து என்ன செய்வாங்க பெண்களுடைய கொடுமை, அவங்களுக்கு வந்து பலதாரம் ஆம்பளை நிறைய பண்டாட்டி, பொம்பளைக்கு மட்டும் ஒரு மாப்பிள அப்படின்னு கேட்பாங்க. இஸ்லாம் வந்து எல்லாரும் நாலு கல்யாணம் பண்ணி சட்டம்லாம் போடல. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆம்பளை இப்படிதான் இருக்கிறான், விளங்குதா, தடுமாறக்கூடியவனா இருக்கிறான், என்ன சட்டம் போட்டாலும் கல்யாணம் பண்ணாதான் வப்பாடி வச்சுக்கிறது குறைங்கிறான். அப்ப இது தடுக்கிறது என்ன செய்யணும், நீ உன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியா உனக்கு இருக்க முடியல என்று சொன்னால், அவளை சந்தோஷப்படுத்த முடியல என்று சொன்னால், நீ வழிகட்டு போயிருவே தடம்புரன்று சொன்னா, முன்னோர்த்திய முறப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னா போக மாட்டான். ஏன், கல்யாணம்டா சுமை, சுமக்கணும், அவளுக்கு சோறு போடணும், சொத்து கொடுக்கணும், பிள்ளைகளை ஏம்பளன்னு ஒத்துக்கிறேன்னு அம்மா அடின்னு வந்துருவான். அது சுமக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 பார்ப்பான், ஒரு நாளைக்கு 20 சுமக்க தேவையில்லை, 100 கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்ப நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த தடுமாறக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ணது தைரியம் இருந்தா பண்ணு. இது கூட நம்ம என்ன சொல்றோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாருமே பலதாரம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியல. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கு, அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது. அப்ப எல்லாரும் பண்றாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது, ஏன் அப்படி ஒப்பாட்டி வச்சுட்டு இருக்கீங்க, பொண்டாட்டி தாக்கணப்பா அப்படின்னு பயந்துருவான். அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது, அது கூட காரணம் இருக்குது. இந்த மாதிரி சொல்வதற்கு கூட அது ஒரு காரணம் இஸ்லாம் சொன்ன காரணம், ஆண்களுக்கு பெண்களுக்கு உடல் தேவைகளை வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மென்ஸ் சிஸ்டம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு இந்த இல்லறத்தை அவங்க நாட மாட்டாங்க. பெரும்பாலும் சில பேர் அது நாடக்கூடியவங்க இருப்பாங்க, அதிகமான பேர் வந்து அந்த மாதவிடாய் நின்று போற 45-50 என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த நாட்டம் இல்லாம போயிடும். ஆனா ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் 100 ஆனாலும் திடகாத்திரமா உழைக்கக்கூடியவனா இருந்தா எல்லாருக்கும் முடியாது. யார் திடகாத்திரமா இருக்கிறானோ, உடலை கட்டா வச்சுக்கிறானோ, நல்ல உடலுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், 85-90 ஆனா கூட அவனால் வந்து மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப அவனுக்கு ஒரு பெண்ணு தேவைப்படும், பொண்டாட்டி மாட்டேங்கிறான், என்ன செய்வாங்க? அதனாலதான் என்ன பண்றீங்க, நான் பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்க, இந்த வேலைக்காரிட்ட சில்மிசம் பண்றவன்லாம் இந்த வயசுல உள்ளவனதான் இருப்பான். யாரு என்ன 40-50 மேல, 25 வயசுக்கார திரும்ப பண்ண மாட்டாயே, அவன் தான் பொண்டாட்டி வாழ்றானே, பொண்டாட்டி அந்த சந்தோஷம் கொடுக்கறாளே,
25 வயசு 50 வயசு காரன் செய்யுமா குண்டாட்டி கூப்பிட மாட்டேன்றுவாங்க மாட்டேன்னா என்ன செய்யுமா வேலைக்காரி புடி இந்த மாதிரி கேசுகள் எல்லாம் எல்லாம் 45-50 பூராவுமே இந்த சில்மிச கேஸ் எல்லாம் இவங்க எல்லாம் மாட்டுவாங்க அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது அந்த சுகம் வீட்டுல கிடைக்கணும் இது போக இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் ஒரு காரணம் என்ன காரணம் வீட்டுல கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வயசான 25 வயசு வாலி பையன் இருக்கான் ஒரு 15 வயசு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் அதோட புருஷன் ஒதுக்கிடுவாங்க ஏன் அது வைக்கப்படுது இன்னும் தப்பு செய்யற மாதிரி தப்பு செய்ய தானே வைக்கப்படனே இவங்க என்ன பண்றாங்க பொம்பளை பிள்ளை வச்சு நம்ம எப்படி இருக்கிறது ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு எப்படி இருக்கிறது இப்படி நினைச்சுக்கிட்டே புருஷனை பட்டினி போடும்போது அவன் என்ன பண்றான் வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்ப இதெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் உணர்ந்து நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்காது அவங்க கையில இருக்கிறது அவங்க நினைச்சாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கிற ஆக்கவும் முடியும் அந்த நிலை ஏற்படுமையானால் நீ விபச்சாரம் பண்ணாதே அப்படின்னு சொல்லு இதுதான் கொடுமைங்கிறாங்களே தவிர இஸ்லாத்துல எந்த ஒரு கொடுமையும் கிடையாது இது சம்பந்தமா ரொம்ப டீட்டெயிலா விளக்குற ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்கிறோம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு சொல்லி அந்த புத்தகம் ஐயா